வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது தனி எள்ளுபொடி. எள்ளுபொடியில பொதுவா உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு இதெல்லாம் சேர்த்து செய்வாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம வெறும் எள்ளு மட்டும் வச்சு பொடி செய்ய போறோம். இந்த எள்ளு மட்டும் தனியா வச்சு செய்யறதுனால இது டேஸ்ட் வித்தியாசமா இருக்கும், நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன? கருப்பு எள்ளு 100 கிராம் எடுத்திருக்கேன். 100 கிராம் எள்ளுக்கு அதே அளவுக்கு அதே பவுல்ல மிளகா வத்தல் எடுத்து வச்சிருக்கேன். இதில் வந்து 16-17 மிளகாய் வத்தல் இருக்குது. நீங்கள் காரம் அதிகமாக சேர்க்குறவங்களாக இருந்தால் இந்தளவுக்கு கரெக்டாக இருக்கும், குறைச்சிக்கணுன்னா நீங்கள் குறைச்சிக்கலாம். புளி இந்தளவுக்கு கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கோங்க. கட்டி காயம், தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இந்த எள்ளுப்பொடியில் இந்த நம்ம சேர்க்குற புளி தான் இதுக்கு வந்து வித்தியாசமான ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் இந்த புளி கண்டிப்பாக சேர்த்துக்கணும். இப்போ நான் அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். இன்றைக்கி நான் இரும்பு பாத்திரம் தான் வச்சுருக்கேன். மற்ற நான்ஸ்டிக்லாம் யூஸ் பண்ணுறத விட இரும்பு பாத்திரம் சேர்த்தா நம்ம அன்னன்னைக்கு தேவையான அயன் கண்டென்ட் இதுலேருந்தே நமக்கு கிடைக்கும். சட்டி நல்லா சூடாயிடுச்சு. இதில் எண்ணெய் எதுவும் சேர்க்க தேவையில்லை. முதல்ல எள்ளை நல்லா வறுத்துக்கணும். எள்ளில் கால்சியம் மினரல்ஸ்லாம் நிறைய இருக்குது. இது கொலஸ்ட்ரால் குறைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். டைஜன்ஷனுக்கு கூட இது ரொம்ப நல்லது. டெய்லி 1 ஸ்பூன் எள்ளு நம்ம சேர்த்துக்கிட்டா நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. எள்ளுலேயே கருப்பு எள்ளு, வெள்ளை எள்ளுன்னு 2 விதமாக இருக்குது. ஆனால் இந்த பொடி செய்கிறதுக்கு கருப்பு எள்ளு தான் நமக்கு நல்லாயிருக்கும். கருப்பு எள்ளு வந்து வெள்ளை எள்ளை விட கால்சியம் சத்து ஜாஸ்தியாக இருக்குது. கருப்பு எள்ளு நல்ல வாசமாகவும் இருக்கும். அதனால் பொதுவாக இந்த மாதிரி பொடி செய்கிறதுக்கு கருப்பு எள்ளே எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். எள்ளு இந்த மாதிரி வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எள்ளு வறுத்துருச்சுன்னு அர்த்தம். அதோடு சேர்த்து ஒரு நல்ல வாசனையும் வரும். உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா கரிஞ்சிரும். எள்ளு நான் ஒரு தட்டில் மாற்றிக்கிறேன். மிளகா வத்தல் வறுக்கிற அளவுக்கு கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. எண்ணெய் சூடானதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியை இதில் போடணும். புளியை போட்டு ஒரு 1 நிமிஷம், 1 செகண்ட், ஒரு கொஞ்ச நேரம் வறுத்தாலே போதும். இந்தளவு வறுத்தோடனே இதை எடுத்து தனியாக வச்சுருங்க. அடுத்து கட்டி காயை எடுத்து வச்சுருக்கேன் இந்தளவுக்கு. இதையும் முதல்ல வறுத்திடலாம். இது இந்த மாதிரி பொரிஞ்சு வர வரைக்கும் வறுத்தா போதும். இப்போ நல்லா வறுத்துருச்சு, இதை எடுத்துடலாம். தனித்தனியாக எடுத்து வறுத்து வச்சுக்கிட்டோன்னா ஆறுறதுக்கு வசதியாக இருக்கும். கடைசியாக இதே எண்ணெயில் மிளகா வத்தல் சேர்த்துக்கலாம். மிளகா வத்தல் காம்பு கிள்ளி எடுத்து வச்சுருக்கேன். மிளகா வத்தல் வறுக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டோன்னா அது இந்த கமராது ரொம்ப புகையாது. அதனால் நான் கொஞ்சமாக இன்றைக்கி உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுனால இன்றைக்கி எனக்கு ரொம்ப கமரலை. இப்போ மிளகாய் நல்லா வறுத்துருச்சு, இந்தளவுக்கு செவந்து வந்தது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை இப்போ பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். வறுத்து வச்ச எள்ளு மிளகாய் வத்தல் இப்போ எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ அரைச்சிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் முதல்ல மிளகாய் வத்தல், உப்பு, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து வச்சுருக்கிற பெருங்காயமும் புளியும் சேர்த்து முதல்ல கொரகொரப்பாக அரைச்சிக்கணும். இந்தளவு கொரகொரப்பாக அரைச்சிருக்கேன். இப்போ அதோடு சேர்த்து எள்ளு சேர்த்துக்கலாம். எள்ளு சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் அரைக்கக்கூடாது, பல்ஸ் பண்ணி அரைச்சிக்கணும். ரொம்ப அரைச்சோன்னா அது வந்து எண்ணெய் பசை மாதிரி களி மாதிரி உருண்டு வந்துடும். அதனால் குறைய ஸ்பீடில் கொஞ்சம் நேரம் அரைச்சா போதும். அரைச்சாச்சு. இப்போ இந்தளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சா போதும். நல்ல வாசமாக இருக்குது. எள்ளு பொடி ரெடி ஆயிடுச்சு. இட்லி தோசைக்கெலாம் இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை